வணக்கம். வணக்கம். இப்போ வந்து நம்ம பாடல் வந்து இதுல வந்து நம்முடைய ஆரம்பிக்கிற பாடல் வந்து 559 அம்மாவுடைய புத்தகம் நம்பர் தெரியல. ஓரணை அப்பதம் ஊர்வி மேலேறிட்டு ஆதனம் ஆரம்பிக்கக்கூடிய பாடல். அது ஆதனங்கிற தலைப்பு சரிங்களா? ஆமா, ஆதனம்ன்ற தலைப்புல ரெண்டாவது பாட்டு. ரெண்டாவது பாட்டு கரெக்ட். சரிங்க சார். ஓரணை அப்பதம் ஒருவின் மேலேறிட்டு ஆற வலித்து அதன் மேல் வைத்து அழகுற சீர்த்திகள் கைகள் அதனை தன்மேல் வைக்க வார்த்திகள் பத்மாசனம் எனலாகுமே. அப்படியேதான் இருக்கு. பத்மாசனலாகுமே அதேதான். பாடினா ஊரணை அப்பதம் ஊருவின் மேலேறிட்டு ஓரணை அப்பதம் ஊருவின் மேலேறிட்டு ஆறு வலித்தன் மேல் வைத்தழகுற ஆற வலித்து அதன் மேல் வைத்து அழகுற சீத்துகள் கை அதுக்கு அடுத்தது என்ன வருது? சீர்த்திகள் சீர்த்திகள் கைகள் அதனை தன்மேல் வைக்க கைகள் கைகள்னு வருதா? சீர்த்திகள் கைகள் அதன் மேல் தன்மேல் வைக்க சீர்த்திகள் கைகள் அதனை தன்மேல் வைக்க பார்த்திகள் பத்மாசனமே ஆகுமே. பார்த்திகள் பத்மாசனம் எனலாகுமே. இன்னொரு தடவை பாடிலாம். ஊரணை அப்பதம் ஊருவின் மேலேறிட்டு ஓரணை அப்பதம் ஊருவின் மேலேறிட்டு ஆற வலித்ததன் மேல் வைத்தழகுற ஆற வலித்ததன் மேல் வைத்து அழகுற சீர்த்திகள் கைகள் அதனை தன்மேல் வைக்க சீர்த்திகள் கைகள் அதனை தன்மேல் வைக்க பார்த்திகள் பத்மாசனலாகுமே. பார்த்திகள் பத்மாசனமெனலாகுமே. இதனுடைய பொருள் வந்து நம்முடைய இதுல இவர் வந்து குறிப்பிடல, நம்முடைய சுபானம்லயா பத்மாசனத்தை தான் இவங்க குறிப்பிடுறாங்க. பத்மாசனம் எப்படி போடணும் அப்படிங்கறது அந்த பாடலுடைய கருப்பொருள். வலது காலை வந்து இடது தொடமையிலையும் இடது காலை வலது தொடமையிலையும் வைத்துக்கொண்டு இது போன்று வைக்கணும். அதுக்குதான் இன்னைக்கு பிராக்டிக்கலாவே பண்ணலான்றதுக்காக இன்னைக்கு ஒரு பொசிஷன். ஒரு செகண்ட் அப்படியே இருங்க. இல்ல இது வந்து நம்ம பத்மாசனம் அப்படிங்கிற ஒரு இதுல பொசிஷன்ல இது இந்த பொசிஷனை தான் அவர் வந்து இந்த பாடல்ல சொல்றாரு. இது போன்று வைத்தல் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய கருப்பு. இது இந்த பொசிஷன் தெரியுதுங்களா? இந்த பொசிஷன் தான் இந்த பாடல். இது வந்து நம்முடைய புத்தகத்துல வந்து பொதுவா கொடுத்துட்டாங்க. அதனுடைய விளக்கம் ஒவ்வொரு பாதத்தையும் மாறி தொடையின் மேல் நன்றாக ஏற விட்டு பொருந்த இழுத்து அதன் மேல் வைத்து இப்பாதங்களின் மேல் அழகு பொருந்த சிறப்போடு விளங்குகின்ற கைகளை வைக்க அது பூமியின் கண்ணே விளக்கத்தினை தருவதற்கு ஏதுவாக பத்மாசனம் என்று சொல்லப்படும் என்றவாறு. இதுதான் விளக்கம் சரிங்களா? இது பத்மாசனம் எடி போடணும்ன்றது அந்த பாட்டுடைய கருப்பு. உங்களுக்கு இதுல படிக்கிறீங்களா? படிக்கிறீங்க, படிக்கிறேன் சார். பாதங்கள் துடைகளின் மேல் ஒன்றாக பொருந்துமாறு ஏற்றி ஓரணை பதம் ஊருவின் மேலேறிட்டு அப்படின்றது பாதங்கள் துடைகளின் மேல் ஒன்றாக பொருந்துமாறு ஏற்றி பின் நன்றாக வலித்து இழுத்து ஆற வலித்து அதன் மேல் வைத்து அழகுற அதுக்கு வந்து பின் நன்றாக வலித்து இழுத்து அவை துடைகளின் புறம் நிற்குமாறு செய்து அப்பாதங்களின் மேலே இரு கைகளையும் மலர வைப்பின் அந்நிலை தாமரை மலர் வடிவிற்றாய் பத்மாதனம் என்று சொல்லுதலை பெறும் அப்படின்னு போட்டுட்டு விளக்க உரையில ஆதனங்களில் விளக்கு உண்ணாத இடங்களில் உடலை நேரே நிமிர நிறுத்தி இரு கண்களாலும் மூக்கு நுனியை நோக்கி நிற்றல் என்பது பொதுவாக சொல்லுதலை உடைத்து
அப்படி சொல்றத விலக்கி உடைத்து இதனுள் உடலை நேராக நிறுத்தலை பத்திராதனத்தில் பத்திராதனத்திலும் மூக்கு நுனியை நோக்குதலை சிங்காதனத்திலும் எடுத்து ஓதுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஓர் அணைய அப்படின்னா ஒன்றராக சேர ஊரு துடை அழகுரை என்றது மலரை என்றவாறு பாதத்தை பாதத்தை என்பன ஒருமை மயக்கம் இதனால் உத்தம ஆதனங்கள் எட்டினுள் பத்மா ஆதனத்தின் இயல்பு கூறப்பட்டது அப்படின்னு போட்ட ஒரு பக்கம் அணைந்த காலை தொடையின் மேல் ஏறும்படி செய்து மிகவும் இழுத்து வலப்பக்க தொடையின் மீது இடக்காலையும் இடப்பக்க தொடையின் மீது வலக்காலையும் வைத்து அழகாக கைகளை மலர்த்தி தொடையின் மீது வைத்தால் அது உலகம் புகழும் பத்மாசனம் விளக்கம் இரண்டு கால்களையும் தொடையின் மீது வைக்க வேண்டும் இரண்டு தொடைகளின் நடுவில் இரண்டு கைகளை மலர்ந்த நிலையில் வைக்க வேண்டும் மூக்கு முனையில் கண் பார்வை அசைவு இல்லாமல் வைத்து மார்பில் மோவாய்க்கட்டையை வைத்து காற்றை எழுப்பி இழுத்தல் வேண்டும் இது பத்மாசனம் இடும் முறை ஆற வலித்து அப்படின்னா மிகவும் வலித்து அப்படின்னு அர்த்தம் அவ்வளவுதான் எப்படி போடணும்ன்ற பொசிஷன் தான் இந்த பாடல இந்த பாடல விளக்கம் புரியுதுங்களா இந்த ஆசனம் புரியுது அப்படியே பாடி கண்களையும் புருவ மதியை நோக்கி பார்க்கும்போது சாம்பவி முத்திரை சொல்லுவாங்க மூக்கோடு நுழைவு பார்க்கும்போது அகோசரி முத்திரை இந்த முத்திரை இப்படி பாக்குறாங்க அப்படிங்கறது இவருடைய நம்முடைய மாணிக்க மைய புத்தகத்துல கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் அப்படிதானே அந்த முத்திரை பேர் எல்லாம் சொல்லல ஆனா இதுல வந்து இது இல்ல சார் மூக்கு நுனியை நோக்குதலை சிங்காதனத்திலும் எடுத்து ஓதுவார் அசைவு இல்லாமல் வைத்து மார்பில் மோவாய்க்கட்டையை வைத்து மார்பில் மோவாய்க்கட்டையை வைத்து காற்றை எழுப்பி இருத்தல் வேண்டும் சொல்றாங்க இது வந்து மாணிக்கமையாவோட விளக்கத்துல வந்து எப்படி இருந்தாலும் நம்முடைய பத்மாசன முறையை வைத்துக் கொண்டு இந்த மற்ற இந்த முக பாவனை பத்தின விஷயங்கள் இதுல கொடுக்கல இதை வந்து ஆசிரியர் தான் அதுல மென்ஷன் பண்றாங்க அப்படிதான் நம்ம பார்க்கணும் ஏன்னா இந்த ஆசிரியர் வந்து வெறும் பத்மாசனத்தை எப்படி வைக்கணும்னு தான் சொல்லியிருக்காரு அவருடைய முகபாவனை பத்தி திருமூலர் குறிப்பிடலை பாடல்ல பார்த்தா இல்ல அது வந்து ஆசிரியர் வந்து அவருடைய அனுபவத்துல சொல்றாங்க அதுதான் ஆமா ஆமா பாட்டுல வந்து அந்த மாதிரி இல்ல அது கொடுக்கல வெறும் பத்மாசனம் எப்படி போடணும்னு மட்டும்தான் திருமூலர் சொல்றாரு எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை பேசல கால்களை எப்படி மடிச்சு உட்காரணும் கைகளை எப்படி அழகா வச்சிருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் கைகளை வந்து ஆமா அதுல தாமரை மலர் மலர்ந்த மாதிரி வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்றாரு பாதங்களின் மேலே இரு கைகளையும் மலர வைப்பேன் மலர வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றேன் இல்ல இப்படி முட்டா வைக்காம இப்படி மலர்ந்து வைக்கணும் கைகள்ன்ற நார்மலா சின்முதிரையில வைப்போம்ல மலர்தல் அப்படிங்கிற விஷயம் ஆமா அவர் வந்து சின்முதிரைங்கிற வார்த்தையும் பயன்படுத்தல மலர கைகள் அப்படியே மலர்ந்த மாதிரி இருக்கணும் கை ஓபன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓபனிங் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அடிப்படையில சொல்றாங்க அவர் அதுவும் ஸ்பெசிபிக்கா முதிரைகள் சொல்லல அதிகம் இதெல்லாம் நம்ம வந்து பேராசிரியர்கள் அத அனுபவத்துல அவங்க சொல்றாங்க சின்முதிரையில உட்காருவோம் அது வழக்கமா உட்காரதுதான் ஆனா நம்ம நார்மலா கண்ண முடியிருக்கோம் இப்ப வந்து இவங்க சொல்ற மாதிரி மூவா கட்டை இப்படி வச்சிருங்க கண்ண இது வந்து இவரு சொல்லிடுறாரு நம்முடைய மேல இது கண்களை பத்தி இவர் பேசுறாரான்னா இவர் இல்ல தன்மையில் வைக்க அதனை தன்மையில் வைக்க அவன் கண்ணை பத்தியும் பேசல மாணிக்கமையா தான் சொல்றாரு மூக்க கவனிங்கன்னு சொல்றது மாணிக்கமையா தான் பேசுறாரு அதனால அவரும் பேசல வெறும் பத்மாசனமும் கைகளை பத்தி தான் பேசுறேன் இந்த பாடல் புரியுதுங்களேம்மா இவங்களுக்கு பார்வதி அம்மா புரியுதா பார்வதியம் புரியுது சரி இன்னொருத்தர் இந்த பாடல்ல பாடினா
ஊரனை அப்பதம் ஊருவின் மேலேறிட்டு ஓரணை அப்பதம் ஊருவின் மேலேறிட்டு ஆரவழித்து அதன் மேல் வைத்து அழகுற ஆரவழித்து அதன் மேல் வைத்து அழகுற சீர்த்திகள் கைகள் அதனை தன்மேல் வைக்க சீர்த்திகள் கைகள் அதனை தன்மேல் வைக்க பார்த்திகள் பத்மாசனமாகுமே பார்த்திகள் பத்மாசனமேனலாகுமே இப்போ இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் நம்ம பத்மாசனம் எப்படி போடணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த ஆதனத்துல அவர் சொல்லக்கூடியது பத்மாசனம். அடுத்தது வந்து ஒரு ஆதனத்தை பத்தி பேசுறாரு. இலை இருக்கை அப்படின்னு இவர் கொடுத்திருக்காரு. சுபாண்ணமலைய தலைப்பு வந்து இலை இருக்கை அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருக்காரு. ஆரம்பிக்கிற பாடல் வந்து துருசியில் வளக்காலை, அதுதானே ஆரம்பிச்சிருக்கு அந்த பாடல். அந்த பாடல் அந்த பாடல் இருக்கைனா ஆசனம் தான் சார். ஆமா, இருக்கைனா ஆதனம் தான். ஆதனம் அதாவது நம்ம வந்து யாராவது அமரத்துக்கு வந்தா கூட அவங்களுக்கு ஆசனம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க, நம்ம இருக்கை கொடுப்போம் அப்படின்னு சொல்றோம். அதுதான் நிலை. இருக்கை துரிசல் வளக்காலை தோன்றவே மேல் வைத்து அரிய முழந்தாளில் அங்கையை நீட்டி உருசியோடும் உடல் செவ்வே இருத்தி பரிசு பெருமது பத்ராசனமே. அப்படியேதான் இருக்கு நம்முடைய சுபாண்ணமலை புத்தகத்திலையும். அப்படியே பாடலாம். துருசியில் வளக்காலை தோன்றவே மேல் வைத்து துரிசில் அசருக்கு துரிசல் துரிசியில் துரிசியில் சா மேல சுழி சி இருக்கா? துரிசுயில் அப்படியா? இங்க தூரி சா சாயில் துரிசல் அது மட்டும் மாத்திருக்கல. துரிசியில், ஆமா துரிசியில் அப்படிதான் போட்டிருக்கு. துரிசையில் வளக்காலை தோன்றவே மேல் வைத்து அரிய முழந்தாளில் அங்கையை நீட்டி அரிய முழந்தாளில் அங்கையை நீட்டி குருசி ஓடும் உடல் செவ்வே இருத்தி உருசியோடும் உடல் செவ்வே இருத்தி பரிசு பெறும் அது பத்திராசனமே பரிசு பெறும் அது பத்திராசனமே துருசியில் வளக்காலை தோன்றவே மேல் வைத்து துருசியில் வளக்காலை தோன்றவே மேல் வைத்து அரிய முழந்தாளில் அங்கையை நீட்டி அரிய முழந்தாளில் அங்கையை நீட்டி குருசி ஓடும் உடல் செவ்வே இருத்தி குருசியோடும் உடல் செவ்வே இருத்தி பரிசு பெறும் அது பத்திராசனமே பரிசு பெருமது பத்திராசனமே. இது வந்து நம்முடைய சுபாண்ணமலை ஐயா புத்தகத்துல ஒரே விளக்கம். இது பத்ராசனம் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரே வரியில சொல்லிட்டாரு. இது நம்ம பத்திராசனம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும் போது இப்போ அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் அம்மாக்காக நம்ம பண்ணலாம். பத்ராசனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லும் போது காலை வந்து பத்த கோணாசனம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இதையும் பத்ராசனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில சொல்றாங்க. இப்படிதான் வச்சிருக்கோம். மற்றமுறை போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வண்ணத்து பூச்சி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆசனத்தை தான் இந்த பாடல்ல பத்ராசனம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இந்த நிலை. ஆமா, இப்ப கால் இப்படி வச்சிருக்கோம்ல, இப்படி கால அப்புறம் சின்முதிரையில வச்சிருவோம். இது நார்மலா இது வைக்கிறது, இது மட்டும் தான் சொல்வாரு. ஆனா மற்ற ஆசிரியர்கள் அதை எங்க வைக்கணும், சின்முதிரையில வைக்கணுமான்றது அது நம்ம பயிற்சியை பொறுத்து மாறுது. சரிங்களா? இதுதான் இந்த பாடல விளக்கம். இது வந்து விளக்கம்ன்றதுக்காகவும் இந்த பிராக்டிக்கலாகவும் நான் சொல்றேன். இதனுடைய விளக்கத்தை நம்ம இன்னொரு புத்தகத்துல பார்க்கலாம். குற்றமில்லாத வளக்காலை இடப்பக்கம் துடையின் மேல் விளங்கும்படி வைத்து அரிய முழந்தாளில் அங்கைகளை நீட்டி உரிசிடும் உடல் செவ்வே இருத்தி தளர்கின்ற உடம்பை செம்மையாய் இருத்தி பரிசு
பெருமாறு பத்திராசனம் நன்மையை பெறுவது பத்திராசனமாகும். பத்திராசனமாவது வலக்காலை இடப்பக்க தொடையின் மேல் வைத்து முழந்தாளில் இரு கைகளையும் நீட்டி உடம்பை நேராக நிமிர்த்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி விளக்கம் பாருங்க. என்னோடதுல வந்து ரெண்டே லைன்ல தான் சொல்றேன், பத்மாதனத்தை சிறிது வேறுபடுக்க பத்திராதனமாம் என்கிறார், அவ்வளவுதான் போட்டு. பத்திரம் அப்படின்னா வாழ் அப்படின்னு போட்டிருக்காரு. விளக்க உரையில பத்மாதனத்தில் நின்றும் வழக்காலை எடுத்து இட முழந்தாள் மேலாக ஊன்றி, இட முழந்தாள் மேலாக ஊன்றி இரு கைகளையும் அவ்வழக்கால் முழந்தாளின் மேல் நீட்டி, இரு கைகளையும் வழக்கால் முழந்தாளின் மேல் நீட்டி உடலை நேர் நிற்க நிறுத்தினால் அந்நிலை வாளின் வடிவிற்றாய் பத்ராதனம் என்னும் பெயரை பெறும். அது பத்ராசன பரிசு பெறும் என மாற்றுக. பரிசுனா தன்மைன்னு அர்த்தமா. அது என்னன்னா அதனுடைய பெயர், பத்ராதனுடைய பெயரை அப்படி சொல்றாரா? இதனை ஆமா, இதனை பிற நூல்கள் பிறவாறு கூறும், பல நூல்கள்ல பலவாறு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. வலக்காலை எடுத்து இடது முழந்தாள் மேலாக ஊன்றி இரண்டு கைகளையும் அவ்வளக்கால் முழந்தாளின் மேல் நீட்டி இங்க உடலை நேர் நிற்க. இது அப்படி சொல்லல சார், இல்ல சார், இது ஒரு காலதான் சொல்றாங்க அந்த மாதிரி. உடலை நேராக நிமிர்த்த வேண்டும், இது பத்ராசனம். சோ சார் பத்த கோணாசனம் மாதிரியே இல்ல சார், இல்ல வரல இந்த இந்த பயிற்சி தான் விளக்கம் கொடுக்கப்படும். ஆமா ஆமா. ஆனா நம்முடைய மத்த இதுல புத்தகத்துல பாக்கும்போது பத்த கோணாசனம் தான் பத்ராசனம் சொல்லப்பட்டது சார். இவர் முதல்ல பத்மாசனத்துல ரெண்டு பாதமும் இப்படி வச்சிருக்க சொன்னாங்கல்ல, இப்ப இந்த பாட்டுல என்ன சொல்றாரு, ஒரு பாதம் மட்டும் மேல வலது தொடைய மட்டும் வச்சு வலது ரெண்டு கையும் எடுத்துட்டு போய் ஒரு சைட்ல. ஆமா ஆமா, அர்த்த பத்மாசனா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இன்னொரு புத்தகத்துல நான் பார்த்த ஆய்வுல போய் பத்த கோணாசனம் தான் பத்ராசனம் அப்படின்னு சொன்னாங்க. இதுல கொஞ்சம் விளக்கம் துரிசில் வழக்காலை தோன்றவே மேல் வைத்து, துரிசல் வழக்காலை தோன்றவே மேல் வைத்து அரிய முழந்தாளில் அங்கையை நீட்டி, அரிய முழந்தாளில் அங்கையை நீட்டி உருசி ஒடும் உடல் செவ்வே இருத்தி, உருசியொடும் உடல் செவ்வே இருத்தி பரிசு பெறும் அது பத்திராசனமே, பரிசு பெறும் அது பத்திராசனமே. அடுத்தது வந்து மயில் இருக்கைன்னு கொடுத்திருக்காரு. இது வந்து ஆனா குக்குட்டாசனம் அப்படின்னு ஒரு ஆதனத்தின் அடிப்படையில தான் இந்த விளக்கம் வருது. ஆனா தலைப்பு வந்து மயில் இருக்கை இவர் கொடுத்திருக்காரு சுபாண்ணமலை. ஒக்க அடி இணை ஊருவில் ஏறிட்டு அப்படின்னு பாடல் பாடுங்க. ஒக்க அடியினை ஊருவில் ஏறிட்டு முக்கி உடலை முழங்கை தனில் ஏற்றி தொக்க அறிந்து துளங்காது இருந்திடில் குக்குட ஆசனம் கொள்ளலுமாமே. அப்படியே போட்டிருக்கு, அப்படியே பாடிடுவோம். குக்குடம்னாலே கோழிதான் சார். கோழிதான் சேவல், சேவல்னு சொல்லுவோம் சேவலா. இத வந்து இப்படி நம்ம பண்ணுவாங்க, இந்த காலை வந்து இப்படி வச்சுட்டு, இந்த காலை இப்படி வச்சுட்டு இந்த லெவல மெயின்டைன் பண்ணுவோம். இந்த லெவல்ல நிக்கிறதுக்கு போய் குக்குடாசனம் இந்த பயிற்சியை தான் இதுதான் இந்த ஆசனத்துல சொல்லப்பட்டது. இது அப்படியே பாடிடலாம், பாடிட்டு
ஒக்கடியினை ஊருவில் ஏறிட்டு ஒக்க அடியினை ஊருவில் ஏறிட்டு முக்கி உடலை முழங்கைகளில் ஏற்றி முக்கி உடலை முழங்கைதனில் ஏற்றி தொக்க அறிந்து துளங்காது இருந்திடில் தொக்க அறிந்து துளங்காது இருந்திடில் குக்குடாதனம் கொள்ளலும் ஆமே குக்குட ஆசனம் கொள்ளலும் ஆமே இன்னொரு தர பாடலாம் ஒக்க அடியினை ஊருவில் ஏறிட்டு ஒக்க அடியினை ஊருவில் ஏறிட்டு முக்கி உடலை முழங்கைகளில் ஏற்றி முக்கி உடலை முழங்கைதனில் ஏற்றி தொக்க அறிந்து துளங்காது இருந்திடில் தொக்க அறிந்து துளங்காது இருந்திடில் குக்குடாசனம் கொள்ளலும் ஆமே குக்குட ஆசனம் கொள்ளலும் ஆமி இதனுடைய விளக்கம் வந்து நம்முடைய இதுல வரதராசன் ஐயா புத்தகத்துல இருக்கு அதுல சொல்லும் போது நான் கோழி அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி கோழி அல்லது இது கோழி போன்றிருத்தல் குக்குடாதனம் என பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து சொல்லும் போது பத்மாசனத்தில் கூறியது போல பாதங்கள் இரண்டையும் தொடைமேல் மாறி ஏற்றி முக்கி உடலை முழங்கைகளில் ஏற்றி முக்கி உடம்பை முழங்கை வரை தூக்கி நிறுத்தி தொக்க அறிந்து துளங்காதிடில் உடம்பில் பாரம் கைகளில் தங்குவதற்கான சமநிலை தெரிந்து அசையாதபடி இருந்தார் குக்குடாதனம் கொள்ளலுமாமே குக்குடாசனம் செய்தலும் கூடும் அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காரு கோழி அல்லது சேவல் அப்படின்னு கொடுத்திருக்காரு இவர் மட்டும் ஏன் வித்தியாசமா என்ன பண்ணாருன்னா இவர் மட்டும் நம்முடைய சுபா நம்முடைய ஐயா வந்து மயூராசனம்னு போட்டு வச்சிருக்காரு ஏன் அப்படி போட்டாரு இல்ல ஆனா கோழின்ற அந்த விஷயத்தையும் சொல்றாரு ஆனா குக்குடம் கோழி அப்படின்னு சொல்றாரு மயிலுக்கும் இது இந்த ஆசனம் மயில் போல இருக்கிறது அப்படின்ற மாதிரி இவர் விளக்கம் கொடுத்திருக்காரு சுபா சரி என்னோட புத்தகத்துல படிக்கிறேன் சார் பத்மாதனத்தை வேறொரு வகையாக மாற்ற குக்குடாதனமாம் என்கின்றார் குக்குடம் கோழி பத்மாதனத்தில் மேல் கை வைக்கப்பட்ட கைகளை உள்ளே விடுத்து நிலத்தில் அழுந்த ஊன்றி அவ்வாறே முயன்று முழங்கை அளவாக மேல் எழுந்து சுமை முழுதும் கைகளில் நிற்றலை அறிந்து வீழாது நின்றால் அந்நிலை கோழி வடிவிற்றாய் குக்குடாதனம் எனப்படும் பொட்டு இது முதல் அடி பத்மாதனத்தின் பகுதியை குறித்தது எந்த முதல் அடி ஒக்க அடியினை ஊருவில் ஏறிட்டு அப்படின்ற வரி வந்து பத்மாதனத்தை குறித்துதான் அப்புறம் பிருஷ்டங்கள் குதிகால்களின் மேல் நிற்க கால் விரல்களை நிலத்தில் ஊன்றி குதிகால்கள் மேல் நிற்க எழுந்து முழங்கால்களின் மேல் கைகளை வைத்து எளிதில் இருத்தலும் ஒரு வகை கூடாதனமாம் இது இன்னொரு வகை ஏதோ சொல்றாரு காக்காசனம் மாதிரி சொல்றாங்க சார் காக்காசனம் இருக்குல்ல அது மாதிரி அதுவும் ஒரு வகை குக்குடாதனம் அப்படின்னு ஆமா ட்ரை பண்ணி காட்டுறாத சொல்லு எனக்கு வராது ஒரு விதமா காட்டினது ஒரு வகை அதுவும் ஒரு வகைன்னு சொன்னார் எளிதில் இருத்தலும் ஒரு வகை குக்குடாதனமாம் எனினும் சிறப்புடையதனையே கூறினார் என்க இதனால் குக்குடாதத்தின் இயல்பு கூறப்பட்டுள்ளது அவ்வளவுதான் அவ்வளவுதானா எந்தல படிக்கிறாங்க சார் பத்மாசனத்தில் சொல்லப்பட்டது போல் கால்கள் இரண்டையும் தொடையின் மீது ஏற்றி முக்கி உடலை முழங்கை வரை தூக்கி நிறுத்தி உடலின் சுமை கைகளில் தங்குவதற்கான சமநிலை தெரிந்து அசையாதபடி இருந்தால் குக்குட ஆசனமாகும் விளக்கம் இது கோழி போன்றது ஆதலால் குக்குடம் எனப்படுகின்றது குக்குடம் அப்படின்னா கோழி பாதங்கள் இரண்டையும் தொடையின் மேல் மாறி ஏற்றி தனைக்காலுக்கும் தொடைக்கும் இடையே இரு கைகளையும் நுழைத்து தரையில் ஊன்றி உடலை முழங்கை வரையில் தூக்கி நிறுத்துதல் குக்குட ஆதனமாகும் அடி இணை இரண்டு பாதம் ஊரு தொடை
தொக்க அறிந்து உடல் பாரம் கைகளில் தங்குவதற்கான சமநிலை தெரிந்து துளங்காது அசையாமல். ஓகே, இன்னொரு இது ஒரு இது சார் காட்டினார்ல, ஆனா சார் நீங்க கூட வந்து ஃபுல்லா ஆக்சுவலா தூக்கவே இல்ல, இப்ப தூக்க முடியல. ஆமா, நான் கொஞ்சம் நடுவுல ஒரு கேப் விட்டுட்டேன். நல்லது பிள்ளை வச்சு பண்ணுங்க, அதான் பெஸ்ட். ஒரு குட் குட் எக்ஸலன்ட், ஒரு கிளாப் பண்ணுங்க. அந்த ரெண்டு பாதத்தையும் பட்டக்ஸ்ல ஏத்திட்டு கையில உடம்பு வெயிட்ட கொடுக்கணும். இது வந்து உங்க ஆசிரியர் சொல்றாரு, அதுவும் குக்கோடாதனத்துக்கு சேர்த்துலாம் சொல்லி இவர் சொல்லி இருந்தாரு. ஆல்டர்னேட் மெத்தட்னு உங்க ஆசிரியர் சொல்லி இருந்தாரு. ஆசிரியர் சொல்ற, ஆமா ஆமா ஆமா, இந்த மைதாசனம் தான். இது வந்து காக்கை நிலை நம்ம சொல்றோம்ல, அது காக்கை காண நல்லா புரியுதுல. இப்போ ஆதனங்கள்லாம் புரிய ஆரம்பிச்சதுல, இப்போ என்னன்றது தெரியுது. இது அப்படியே ஒரு தடவை பாடிடலாமா, பாடிடுவோமா? இதுல வந்து ரெண்டாவது அடியில முக்கி உடலை முழங்கைகளில் ஏற்றி, உங்களுதுல வேற மாற்றம் இருக்கா? இவங்களுதுல இல்ல சார், அதேதான் இருக்கு. முக்கி உடலை முழங்கை தனியில் ஏற்றி, முழங்கை தனியில் வருதா? ஆனா முழங்கைகளில் போடுறாரு இவரு. அப்படியா? இங்க முழங்கை முழங்கை தனில் நிற்கு சார், தனில் முழங்கைகளில் எல்லாம் எல்லாம் ஒன்றுதான். ஒக்க அடியினை ஊருவில் ஏறிட்டு, முக்கி உடலை முழங்கைகளில் ஏற்றி, முக்கி உடலை முழங்கைகளில் ஏற்றி, தொக்க அறிந்து துளங்காது இருந்திடில், தொக்க அறிந்து துளங்காது இருந்திடில், குக்குடாசனம் கொள்ளலும் ஆமே, குக்குடாசனம் கொள்ளலும் ஆமே. அடுத்த பாடல் வந்து தலைப்பு வந்து சிங்க இருக்கை அப்படின்னு சொல்றாங்க. அதான் தலைப்பு, பாதம் உழந்தாலில் பாணி களை நீட்டி அப்படின்னு சொல்றாங்க. பாடல் பாடி, பாதம் உழந்தாளில் பாணிகளை நீட்டி, ஆதர ஓடும் வாய் அங்காந்து அழகுற, கோதில் நயனம் கொடி மூக்கிலே உற, சீர்த்திகள் சிங்காதனம் என செப்புமே. அப்படியே பாடிடுவோம். பாதம் முழந்தாளில் பாணிகளை நீட்டி, பாதம் முழந்தாளில் பாணிகளை நீட்டி, ஆதரவோடும் வாய் அங்காந்து அழகுற, ஆதரவோடும் வாய் அங்காந்து அழகுற, கோது இல்லயனம் கொடி மூக்கிலே உற, கோதில் நயனம் கொடி மூக்கிலேயுற, சீர்த்திகள் சிங்காதனம் என செப்புமே. சீர்த்திகள் சிங்காதனம் என செப்புமே. பாதம் முழந்தாளில் பாணிகளை நீட்டி, பாத முழந்தாளில் பாணிகளை நீட்டி, ஆதரவோடும் வாய் அங்காந்து அழகுற, ஆதரவோடும் வாய் அங்காந்து அழகுற, கோது இல்லயனம் கொடி மூக்கிலே உற, கோது இல்லயனம் கொடி மூக்கிலே உற, சீர்த்திகள் சிங்காதனம் என செப்புமே. சீர்த்திகள் சிங்காதனம் என செப்புமே. இது வந்து சிம்மாசனம் அப்படிங்கிற ஒரு ஆதனம், அதுதான் வந்து சிங்காதனம் அப்படின்னு சொல்றாரு. இத வந்து விளக்கம் வந்து இதுல கொடுத்துருக்காரு நம்ம இவரு, வந்து ஆசன பேரை மட்டும் கொடுத்துருக்காரு. கருத்து அதுதான், இந்த பாடலுடைய மொத்த கருத்தும் சிங்காதனத்தை பத்தி தான் பேசுறாரு அப்படின்னு சொல்றாரு. இது வந்து நம்ம இதுல விளக்கத்துல பாக்கலாம், அது என்ன விளக்கம் அப்படின்னு. பாதம் உழந்தாளில், அதாவது பாத நுனிகளை
பூமியில் ஊன்றி முழங்காலில் கைகளை நீட்டி ஆதரவோடும் வாய் அங்காந்து அன்போடு வாயை பிளந்து கொண்டு அழகுற கோதில் நயனம் கொடி மூக்கேலுற ஏலுற அப்படின்னா அழகு பொருந்திய குற்றமற்ற கண்களை நாசி காக்கிரம் என்னும் புருவ நடுவில் வைத்திருப்பது போல் சீர்த்திகள் சிங்காதனம் செப்பும் புகழமைந்த சிம்மாசனம் என்று சொல்லப்படும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆசனம் வந்து நம்ம எப்படி நார்மலா பண்றாங்க அப்படின்னா இப்படி பண்றாங்க. இததான் ஆசிரியர் சொல்லியிருக்கணும். உங்களுக்கு புத்தகத்துல எப்படி போட்டிருக்கு அப்படின்றது தெரியல. இப்படி கை வச்சிருப்பாங்க, நாக்க வந்து நாக்க வெளியில நீட்டுவாங்க. இது வந்து நம்ம நம்ம படக்கூடிய சிங்காசனத்துக்கு இப்படிதான் பண்ணணும். வாய் பிளந்து வாய் திறந்து அப்படின்ற போது கோதில் நயனம் கொடி மூக்கிலே உர இப்படி இருக்கணும். இதுதான் இதனுடைய பொசிஷன். உங்களுடைய புத்தகத்துல என்ன போட்டிருக்கு விளக்கம் பாக்கணும். அவ்வளவுதானே சார் உங்களுக்கு முடிஞ்சதா சார்? ரெண்டு புத்தகத்திலயும் முடிச்சுங்களா சார்? இன்னொரு புத்தகம் ஒரு நிமிஷம் இருங்க. இன்னொரு புத்தகம் வந்து அதே தான் இருந்தாலும் அதே இன்னொரு தடவை பார்த்துருவோம். இதில் வந்து சொல்லப்படுறது கடியினை சிம்மாசனம் அதான். பாத நுனிகளை பூமியில் ஊன்றி முழங்காலில் கைகளை நீட்டி அன்போடு வாயை பிளந்து கொண்டு அழகு பொருந்த குற்றமற்ற கண்களை மூக்கு நுனியிலே வைத்து இங்க பார்த்துட்டு மூக்குணியிலே வைத்திருப்பது புகழமைந்த சிம்மாசனம் என்று புகழப்படும் என்றவாறு. அவ்வளவுதான் இதுலயும் அதான் வழக்கம் உள்ளது. திருவாவளவரை வந்து குக்கூடாதனத்தை வேறுபடுக்க சிங்காதனமாம் என்கிறார் அப்படின்னு போட்டாரு. போட்டு இரு கைகளையும் இரு முழந்தாள்களின் இடையே புக செய்து இரண்டு முழந்தாளிடையே புக செய்து இரு பாதங்களிலும் படுமாறு நீட்டி இரு இரு கைகளையும் இரண்டு பாதங்களில் படுமாறு நீட்டி எப்படி அது இரு கைகளும் இரு முழந்தாள்களின் இடையே புக செய்து இரு பாதங்களிலும் படுமாறு நீட்டி வாயை திறந்து கொண்டு இரு கண்களும் மூக்கு நுனியை நோக்க இருக்கின் அவ்விருக்கை சிங்க வடிவிற்றாய் சிங்காதனம் என பெயர் பெற்றது. கோடி என்பது குறுகி நின்றது. அப்புறம் இப்படி வரும் இந்த ஆசனம் இந்த ஆதனத்தை பத்மாசனத்திலே பண்றது இந்த லெவல்ல பண்றது இப்படி ஒரு பாருங்க. இதுல சிம்மாசனத்திலே நிறைய டைப் இருக்கு. இல்ல சார் நீங்க உட்கார்ந்து இருக்கிறது சரிதான் சார். பட் அந்த கைகளை வந்து ரெண்டு முழந்தாள்களுக்கு இடையில விட சொல்றாங்க. இரு முழந்தாள்களின் இடையே புக செய்து இரு பாதங்களிலும் படுமாறு நீட்டி அந்த பாதங்களை படுமாறு நீட்டி ஆமா வாயை வந்து திறந்து கொண்டு வாயை திறந்து கொண்டு அப்படி சொல்றாரு. இவர் விளக்கம் வித்தியாசமா இருக்கு. ஓகே என்னோட இடத்துல படிக்கவா? இன்னொன்னு விளக்கத்துல ஒரு இன்னொரு ரெண்டு வரி இருக்கு சார். சொல்லுங்க. பத்மாதனம் முதலியவற்றை முறையாக கூறி வந்த நாயனார் குன்றக்கூறார் ஆதலால் கோமுகாதனம் வீராதனம் சுகாதனம் ஸ்வத்திகாதானம் முதலியவற்றையும் கூறிய திருமந்திரங்கள் கிடையாது ஒழிந்தன என்றே கொள்க. இங்கனமாக அவற்றது இயல்பு பிற நூல்களின் வழி கொள்ளப்படுவனவாம் அப்படின்னு போட்டார். இதெல்லாம் வேற கோமுகாதானம் வீராதனம் சுகாதனம் அதெல்லாம் இல்லையா? அதனுடைய திருமந்திரங்கள் கிடைக்கலையா? ஆமா இங்கனமாக அவற்றது இயல்பு வந்து பிற நூல்களின் வழி கொள்ளப்படும் மற்ற நூல்கள் இருக்கான். ஆமா பாத நுனிகளை பூமியில் ஊன்றி முழங்காலில் கைகளை நீட்டி அன்புடன் வாயை பிளந்து கொண்டு குற்றமற்ற கண்களை நாசி நாசி காக்கிரம் என்னும் புருவ நடுவில் வைத்திருப்பது சிம்மாசனமாகும். விளக்கம்.
பாத நுனிகளை பூமியில் ஊன்ற வேண்டும். முழங்கால்களில் கைகளை நீட்ட வேண்டும். வாயை திறந்த வண்ணம் புருவ நடுவை பார்த்தபடி இருக்க வேண்டும். கேசரி பிராக்கெட்ல சிங்கம் முத்திரையில் நாக்கை மடித்து உள்நாக்கு பகுதியில் செலுத்தி இருப்பதால் வாய் மூடாமல் இருக்க ஏதுவாகும். சிங்காதனம், சிங்கம் பிளஸ் ஆதனம், சிங்கம் போடுற ஓகே உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா இந்த சிங்காதனம் சிம்மாசனம் பத்தி? இல்லப்பா சிம்மாசனம் சுத்தமா புரியல. வலது காலனுடைய அந்த பகுதியை நடுவுல இது வச்சுட்டு இந்த கால் முட்டியோட இடையில வச்சுட்டு இத வந்து கீழே வச்சிடணும். இந்த பகுதி புத்தகத்திலே இல்ல. நான் வந்து ஒரு திருமூலரை பற்றி ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு இன்னொருத்தர், அவரும் யோகா ஆசிரியர் தான். இந்த சொஸ்திகாசனம் சொல்றாங்களே இது வந்து எப்படின்ற போது இந்த இந்த நிலைதான். இது வந்து நடுவுல இருக்கு, இது வந்து மேல இருக்கு, இது மட்டும் மேல இருக்கும், இது அப்படி இருக்கு. இந்த நிலையில இருக்கிறது தான் சொஸ்திகாசனம் அப்படின்னு சொல்றாங்க. போடுறோம்லம்மா ஸ்வஸ்திக் கோலம் போடுறமே பிள்ளையாருடைய எம்பளம் ஸ்வஸ்திக் போடுறோம்ல அதுதான் சொஸ்திகாசனம்ன்றாரு. இது வந்து இந்த பொசிஷன்ல இந்த பாடல் வந்து ஆமா. இந்த இன்னொன்னு வந்து ரெண்டு விதமான பத்மாசனத்துல சிங்காசனம் அப்படி பண்றாங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி இப்படி பண்றாங்க. இது வந்து கவனிங்க, பத்மாசனத்துல இப்படி உட்கார்றது, பத்மாசனத்துல இப்படி உட்கார்றது இந்த ஒரு பயிற்சி. அடுத்தது பாத்தீங்கன்னா வஜ்ராசனத்துல இப்படி உட்கார்றது. இந்த ரெண்டு பயிற்சி தான் சிம்மாதனம் அப்படிங்கறது நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னுடைய குருமார்கள் அதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இவர் சொல்றது கைகளை நீட்டி அப்படின்னா கைகளை இப்படி நீட்டுறதா இந்த இதுதான் இந்த பொசிஷன் நமக்கு தெரியல, அந்த விஷயம் தெரியல திருமூலர் சொல்ற விஷயம். அதனால திருமூலர் சொல்றதுல அடுத்த பாடல் வந்து எல்லா புத்தகத்திலயும் இருக்கு. உங்க புத்தகத்துல கிடையாதுன்னு சொல்றாங்களா அந்த பாடல அடுத்த பாடல? ஆமா ஆமா, அதனுடைய மீனிங் ஏதாவது சேர்த்தா உங்க உங்க ப்ரீவியஸ் விளக்கத்துல கொடுத்தாரு நீ அப்படியா? ஓகே பாடி சார், நீங்க பாடுங்க சார். அடுத்த பாடல் பாடிடுவோம். இல்ல இல்ல, அடுத்த பாட்டுக்கு விளக்கம் பின்னாடி குடுக்குறாரு. பத்திரம் கோமுகம் பங்கயம் கேசரி சொத்திரம் வீரம் சுகாதனம் ஓரேழும் உத்தமமாம் முது ஆசனம் எட்டெட்டு பத்தோடு நூறு பல ஆசனமாமே பல்லாசனமாமே. இதுல வந்து பத்திரம் கோமுகம் பங்கயம் கேசரி சொத்திகம் சொத்திரம் சிலதுல இருக்கு. உங்களுக்கு சொத்திகம் சொத்திரம் சொத்திகம்னு போடணுமா? திகம்னு போடுங்க, திறம் கிடையாதுன்னு சொல்றாங்க, அது மட்டும் மாத்திருங்க. சொத்திகம் வீரம் வீரம் சுகாதனம் ஓரேழு அப்படின்னு போட்டிருக்க உங்களுக்கு. ஓரேழும் ஆமா, ஓரேழும் உத்தமமாம் அது ஆசனம் வந்து என்ன போட்டிருக்கு எட்டு எட்டு தானே? எட்டு இல்ல சார், உத்தமமாம் முது ஆசனம், முது ஆசனம் பழைய ஆசனம் எட்டு எட்டு கரெக்டா? ஆமா ஆமா. பத்தோடு நூறு பல ஆதனமே அப்படின்னு போட்டிருக்கு. ஆமா ஆமா, பல்லாசனங்களே அது மட்டும் மாத்தினோம், பல ஆதனமே போட்டிருக்காங்க. இங்க வந்து பல்லாசனமே சரி, பல்லாசனங்களே அது மட்டும் தான் மாறி இருக்கு. அப்படியே பாடிடலாமா? பத்திரம் கோமுகம் பங்கயம் கேசரி பத்திரம் கோமுகம் பங்கயம் கேசரி சுத்திரம் வீரம் சுகாதனம் ஓரேழும் சுத்திரம் வீரம் சுகாதனம் ஓரேழும் உத்தமமாம் முது ஆதனம் எட்டெட்டு உத்தமமாம் முது ஆசனம் எட்டெட்டு
பத்தொடு நூறு பல்ல ஆசனங்களே பத்திரம் கோமுகம் பங்கயம் கேசரி பத்திரம் கோமுகம் பங்கயம் கேசரி சுத்தி கம்பீரம் சுகாதனம் ஓரேழும் சுத்திரம் வீரம் சுகாதனம் ஓரேழும் உத்தமமாமுது ஆசனம் எட்டெட்டு உத்தமமாமுது ஆசனம் எட்டெட்டு பத்தொடு நூறு பல்லாசனங்களே பத்தொடு நூறு பல்லாசனங்களே. ஏற்கனவே வந்து பத்திராசனம் அப்படின்னு நம்ம பார்த்தோம், அது வந்து டிரைவ் பண்ணி சொல்லியிருக்காரு இவருடைய பாடல் படி பார்க்கும்போது அர்த்த பத்மாசனா அப்படிங்கிற அடிப்படையில் தான் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில பத்திராசனம் கோமுகாசனம் அப்படின்னா இப்படி வரும். கோமுகாசனம் எல்லாருக்கும் தெரியும், கோமுகம் இதுதான் கோமுகம் சொல்லுவோம். கையை வந்து ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு பொசிஷன்ல வைப்பாங்க, ஒரு ஒரு ஆசிரியருடையது இப்படி வைப்பாங்க, இந்த பொசிஷன்ல வைப்பாங்க, நேரா பார்ப்பாங்க, திரும்புவாங்க. இந்த பொசிஷன்ல கோமுகாதனம். அடுத்தது பங்கயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், பத்மாசனம் பத்மாசனம். பங்கயம் கேசரி அப்படிங்கிறது சிம்மாசனம் சிம்மாசனம் அது நம்ம பார்த்தோம். சொத்திரம்ங்கிறதுக்கு தான் சொத்திகம் நம்ம சொன்னோம், அந்த சொத்திகம்ங்கிற வார்த்தையை தான் நம்ம இப்படி சொத்திகம் சொத்திகாசனம் அது வந்து இப்படி வரணும், இந்த லெவல்ல வரணும், கிராஸா வரணும். ஒரு கால் மேல வந்து இது மட்டும் மேல வந்துடும், இது வந்து டவுன்ல வந்துடும், இது நல்லா டவுன்ல ஆயிடும். இப்படி இருக்கிறது தான் இந்த பொசிஷன். கொஞ்சம் ரேரா கிடைக்கும் பிக்சர்ஸ் தெரியல, ஆனா நான் ஒரு ரெஃபரன்ஸ்ல இந்த இந்த பிக்சர் சொல்றேன். இந்த ஆதனம் வந்து இப்படி வருது. அடுத்தது வந்து வேற என்ன சொல்லப்படுறது, சுகா வீரம் வீராதனம் அப்படின்னு ஒண்ணு சொல்லப்படுது. இதுல பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகால ஒரு டைப் இருக்கு, அவங்க ஒரு டைப்ல சொல்றாங்க. இவங்க என்ன வீராதனம் சொல்றாங்கன்னு தெரியல, இது இது பேரு வீராதனம். ஆக்சுவலா இது கோமுகாதனத்திலேயே வருது, சுகாதனம் அப்படி வரும். ஆனா இவங்க கணக்கு 126 கணக்கு போடுறாங்களா, எப்படி போட்டாங்கன்னு தெரியலையே. வச்சிருங்க பத்தோடு நூறு 124 இதுல வந்து உங்க புத்தகத்துல என்ன போட்டிருக்குன்னு தெரியல, அது பாக்கலாம். நம்ம 126 ஆதனங்கள் போட்டிருக்காங்க, 8-8 நம்ம 64 எடுக்காம 8-8 16 அப்படிங்கிற கணக்குல சொல்றாரு அவரு. நீங்க பாருங்க உங்களுடைய விளக்கங்கள் பாருங்க. நான் படிக்கிறேன் சார். படிங்க. பத்திரம் கோமுகம் பத்மம் சிங்கம் திரம் வீரம் சுகம் என பெயர் பெற்ற 7 ஆதனங்களுள் 7 ஆதனங்களுக்கு உத்தம ஆதனங்களாம். அது 7 வந்து உத்தம ஆதனங்களா சார்? அவற்றோடு அவற்றோடு உத்தமோத்தம ஆதனமாகிய முதலில் கூறப்பட்ட ஸ்வஸ்திகாத்தனமும் கூட சிறப்புடைய ஆதனங்கள் 8 ஆகும். இப்ப ஸ்வஸ்திகாத்தனம் எது எது சொல்றாரு? மாத்தல்லையே 7 படிச்சீங்க, அது கூட ஸ்வஸ்திகாஸ்தனம் செஞ்சா மொத்தம் 8 சரி. அது 8 ஆதனங்கள் இவ்வாறு 8 என்பதே அன்றி 10 என்றும் 100 என்றும் மற்றும் பலவாகவும் கூறுவர். எட்டு என்றும் 10 என்றும் 100 என்றும் பலவாக கூறுவர். அவற்றுள் மிக சிறப்புடைய 8 ஆதனங்களையே யான் கூறினேன் என்றவாறு. எனவே எனவே இவையே சிவயோகத்திற்கு அமையும் என்பதும் வேண்டுழி சிறுபான்மை பிறவும் கொள்ளத்தகும்
என்பதும் பெறப்பட்டன. வேண்டுழி சிறுபான்மை பிறவும் கொள்ளத்தகும் என்பது பெறப்பட்டன. சொல்லப்பட்ட ஆதனங்களுள் குக்குடாதனத்தை இங்கு கூறாது சொல்லப்படாத திறம் என்பதனை கூறியவற்றால் திராசனம் என்பது குக்குடாதனத்தையே என்பதும் பெறப்படும். இங்க திறம்னு கொடுத்திருக்காரா சார்? வீரம் சுகாதனம் சொல்லப்படாத திறம் என்பதனை கூறியவற்றால் திராசனம் என்பது குக்குடாதனத்தையே ஆதல் பெறப்படும் அப்படின்னு சொல்றாரு. இங்கு எடுத்து சொல்லப்பட்டாத ஆதனங்களுள் சிறப்பு உடையன சில வருமாறு அப்படின்னு பின்னாடி சொல்றாரு. ஒன்று மச்சம் மீன், கூர்மம் ஆமை, மகரம் முதலை, தனுசு வில், பச்சிமோத்தானம் பின்பாகம் மேல் எழுதல், மயூரம் மயில், மண்டூகம் தவளை, மர்க்கடம் குரங்கு, ஏகபாதம் ஒற்றைக்கால், சிரசு தலை, அலம் கலப்பை, நௌகம் ஓடம், சருவாங்கம் முழுதுடல், சவம் பிணம் முதலியன மற்றும் இவற்றை பலவாக சிறிது சிறிது வேறுபடுத்தி காட்டுவர். கொஞ்சம் கொஞ்சமா வேறுபடுத்தி காட்டுவாங்களாம். அவற்றின் இயல்புகளை எல்லாம் இங்கு விருக்கில் பெருகும். வேண்டுவோர் அடயோக தீட்சை, பதஞ்சலி சூத்திரம் முதலிய யோக நூல்களுள்ளும் சில உபநிடதங்களிலும் கண்டுகொள்க. முது ஆதனம் அப்படின்னு சொன்னா முன்னே சொல்லப்பட்ட ஆதனம். இங்க கடைசியில வருது இல்ல உத்தமமா முது ஆதனம், அது வந்து முன்னே சொல்லப்பட்ட ஆதனம் அர்த்தமா. ஸ்வத்திகாதானம் முது ஆதனத்தோடு எட்டு என விரித்து முடிக்க. இங்கு எட்டு எட்டு பத்து நூறு என கூறப்பட்ட தொகைகளை ஒருங்கு கூட்டி ஆதனங்கள் 126 என வரையறை காண்பாரும் உளர் சொல்லிட்டு நிற்றல் இருத்தல் கிடத்தல் நடத்தல் என்று ஒத்த நான்கின் ஒல்கா நிலையோடு இன்பம் பயக்கும் சமய முதலிய அந்தமில் சிறப்பின் ஆதனமாகும் என நச்சினார்க்கினியரும் ஆதனங்களை வரையறாதே வரையறுக்கலையா வரையறுக்கு நச்சினார்க்கினியர் கூறியிருக்கிறாராம் என கூறினார். அவர் இதனுள் நடத்தலை கூறியதும் சமயம் என்றதும் அறியத்தக்கன. நடத்தலையும் அவர் சொன்னாராம். இதனால் ஆதனங்கட்கு புறநடை கூறப்பட்டது. புறநடைன்னு அது அவ்வளவுதான் முடிச்சுட்டாரு. 126 இவரும் சொல்றாரு. ஆமா அது இல்லாம மற்றவங்க சொல்ற வேற அதை மற்றவங்க அதெல்லாமும் இருக்குது. அது வேண்டுவோர் அவங்கவுங்க மாத்திக்கிட்டு அதை சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. 126 சிலர் சொல்றாங்க அப்படின்னு என்ற ஏழும் மேலானவை. பழமையாய் உள்ள இவ்வாசனங்கள் இவற்றுடன் 126 இவற்றின் மேல் உள்ள ஆசனங்களும் உண்டு. விளக்கம். மேலே பத்திரம், பத்மாசனம், குக்குடம், கேசரி, சுத்திரம் என்பவை கூறப்பட்டன. இனி கொள்ளப்படுவன வருமாறு. கோமுகாசனம் அது என்னன்னா வலப்பக்கம் பின்பகுதியில் வலக்கால் பரப்பையும் வலப்பக்கம் பின்பகுதியில் இடக்கால் பரப்பையும் சேர்ப்பது. இப்படி செய்யின் பசுவின் முகம் போல் விளங்கும். ஆதலால் இது கோமுகாசனம் எனப்படுகிறது. கோ பிளஸ் முகம் பிளஸ் ஆசனம் கோமுகாசனம். வீராசனம் வலப்பக்க தொடையின் மீது இடக்கால் பரட்டை சேர்த்து இருமாந்திருத்தல். வலப்பக்க தொடையின் மீது பரட்டை சேர்த்து ஓ நீங்க சேர்த்து இருமாந்திருத்தல் அமர்ந்திருத்தல். அவையே
அவையே அல்லாமல் மேல் பலவும் உண்டு. நூத்தி இருபத்தி ஆறுங்கிறது ஆமா. அந்த நீ சொல்ற ஆசனம் எது தெரியுமா? நம்ம காஞ்சி காம கோடி உட்கார் படுத்துருப்பா, ரெண்டு முட்டியும் மடிச்சு பாரு, ஒரு காலை தூக்கி இது மேல தொடமர இப்படி மடிச்சு போட்டுக்குவாரு, ஞாபகம் இருக்கா? அது அதுதான் அதுதான் அந்த ஆசனம் நீ சொல்ற. அது அது இல்ல, அது அது இல்ல சார், அது இல்ல. பத்மாசனத்துல பாதி மாதிரி இருக்கும். இந்த ஒரே ஒரே ஒரு இது வந்து நீங்க போடுறீங்களா, அந்த ஒரு பாதத்தை, ஒரு பாதம் மட்டும்தான் இந்த வலது தொட இது வலது கால் பாதம் வந்து இடது தொட மேல போட்டு வச்சிருப்பாரு, பட் இடது காலது மட்டும் கீழவே தான் இருக்கும். முன்னாடி ஆமா ஆமா ஆமா, இவரு நம்ம காஞ்சி காமக்கோடி இப்ப இருக்கிறாரா? பெரியவர், பெரியவர் மா, பெரியவர், பெரியவர் அப்படி இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் அப்படியேதான் உட்கார்ந்து இருப்பாரு. ஆக இந்த ரெண்டு முட்டியும் பார்த்தா ஒன்னோட ஒண்ணுதான் இருக்கும். கோமுகாசனத்துல எப்படி வருது நீ சொல்றேன், ரெண்டு அது மாதிரி இருக்கும். ஆனா ஒரு ஒரு பாதம் வந்து இங்க மேல இருக்கும், தொட மேல. ஆமா அப்படி அந்த கால் இன்னும் கிட்ட போயிடும் சார், இடுப்பு கிட்ட. அப்படி உட்காருவார், அப்படிதான் உட்காருவாரு. இந்த போஸ்ல உட்கார்ந்து இருப்பாரு. நிறைய போட்டோல பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும் நிறைய. இது பேரு வீராசனம். இந்த வீராசனம் வந்து சொல்ற வீராசனம், அது மாதிரி உட்கார்ந்து இருப்பாரு நிறைய இடத்துல. இப்ப பாருங்க நிறைய பேர் டிஃபரன்ட் ஸ்கூல்ல டிஃபரெண்ட் நேம்ல சேமாவே இருக்கு. திருமூலர் சொல்றதுதான் அதான் சார். அவருக்கு நிறைய நிறைய பாத்திருக்கா அவரு. இந்த இவங்க இந்த ரம அந்த ஆசிரமம் இந்த இருக்கிற ரமணாசிரமத்துல இருக்கிறவங்க அந்த போஸ்ட் எல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட நீங்க உட்கார்ந்து இருக்க போஸ்ட்லதான் இன்னைக்கு நம்ம நிறைய ஆதனங்கள் பத்தி டிஸ்கஷன் பண்ணோம். நிச்சயமா இன்னைக்கு நம்ம பார்த்த ஆதனங்கள், இப்ப அடுத்த டாபிக் வந்து பிராணாயமம் வருது. அடுத்த வகுப்புல அந்த பிராணாயமம் பத்தி சிந்திக்கலாம். பிராணாயமம்ங்கிற ஒரு விஷயம் வரும்போது அப்படின்னு சொன்னோம்னா அவர் வந்து குறிப்பிட்ட ஆதனங்களை தான் திருமூலர் குறிப்பிடுறாரு. ஆதனங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதுக்கப்புறம் நிறைய ஆதனங்களை பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இந்த ஆதனங்கள்ல முக்கியமான ஆதனங்கள்னு இவர் சொல்றது குறிப்பிட்டு ஏழு அப்புறம் எட்டுன்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. போட்டோ கிடைச்சிருத்த பத்திரம் கோமுகம் பங்கயம் கேசரி. பத்திரம் கோமுகம் பங்கயம் கேசரி. சொத்தி கம்பீரம் சுகாதனம் ஓரேழும். சொத்திரம் வீரம் சுகாதனம் ஓரேழும். உத்தமமாமுது ஆதனம் எட்டெட்டு. உத்தமமாமுது ஆதனம் எட்டெட்டும். பத்தொடு நூறு பல்லாசனங்களே. பத்தொடு நூறு பல்லாசனங்களே.